கிழக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மதிய வணக்கம். தற்பொழுது நம்மளுடைய 7ஆம் வகுப்பு கிழக்குட்டீஸுக்கான ஆன்வல் எக்ஸாமுக்கான தமிழை தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் செவன்த்துக்கான தமிழில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஷினை வந்து எழுதுறதுக்கு முன்னாடி வந்து கொஷின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லாக எல்லாத்தையும் எல்லா கொஷினும் எழுதணும், நல்லா எழுதணும், நீட்டாக எழுதணும், அழகாக எழுதணும் அப்படின்றதில் ஒரு இதுவில் இருங்க. ஏன்னா ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப முக்கியம். அது ஃபஸ்ட்டு பகுதி ஒன்று உங்களை தமிழில் பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. தமிழ் தமிழில் அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக, ஓகேங்களா. விடை அளிக்க, அதாவது ஆ முதல்ல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த்து கொஷின், மொத்தம் 4 கொஷினையும் பார்த்துக்குங்க, ஓகேங்களா. பார்த்துக்கிட்டீங்களா, இதுக்கான ஆன்சர் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க, ஓகேங்களா. இது முடித்ததுக்கப்புறமா பொருள் தருக, 5வது 6வது 2 கொஷின் பார்த்துக்கிட்டீங்களா. இதுக்கான பொருள் நீங்கள் தரணும், ஓகேங்களா. இது முடித்ததுக்கப்புறம் இ பொறுத்துக்க, 7வது 8வது 9வது 10வது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வினாக்கள் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஆன்சர் இருக்கும். எதுன்னு நீங்கள் வந்து கரெக்டாக பொருத்தி அதுக்கான விடையை எழுதணும், ஓகேங்களா. இது முடித்ததுக்கப்புறமா 4வதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு சொற்களில் விடையளிக்க ஏதேனும் 5 வினாக்களுக்கு மட்டும், ஓகேங்களா. மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து 11 12 13 14 15 16 17 17 மொத்தம் 7 கொஷின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுத வேண்டியது வெறும் 5 கொஷின் தான், 5 2 மார்க், ஓகேங்களா. 2 மார்க் எப்படி எழுதணுமோ அப்படி நீட்டாக அழகாக எழுதுங்க. கையெழுத்து முக்கியம், நல்லா எழுதுங்க, ஓகேங்களா. முத்து முத்தாக எழுதுங்க. இது முடித்ததுக்கப்புறமா உ, அதாவது ஓரிரு தொடர்களில் விடை தருக ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின். 18 19 20 21 22, ஓகேங்களா. மொத்தம் 5 கொஷின் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இதில் 3 எழுதணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 3 கொஷின் எந்த கொஷின் தெரியுமோ அதை சூஸ் பண்ணி நல்லா அழகாக எழுதுருங்கப்பா, ஓகேங்களா. இது முடித்ததுக்கப்புறமா பகுதி 3 உ எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், ஓகேங்களா. 5க்கு மட்டும் விடையளிக்கவும். இதில் வந்து 23 24 25 26 27 28 29, ஓகேங்களா. மொத்தம் கிட்டத்தட்ட 7 கொஷின் கொடுத்துருக்காங்க. நம்ம 5 கொஷின் எழுதணும். இதுக்கும் வந்து 2 மார்க் தான். இது உங்களுக்கு எந்த கொஷின் நல்லா தெரியுமோ சூஸ் பண்ணி அழகாக எழுதிக்கோங்கப்பா, ஓகேங்களா. இது முடித்ததுக்கப்புறமா பகுதி 4 அடிப்பிறலாமல் எழுதுக, ஓகேங்களா. மனப்பாடம் பகுதி 30வது என்ன பாடல் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அதை எழுதிக்கிங்க. மனப்பாடம் 31வது என்ன திருக்குறள் என்றும் உங்களுக்கு தெரியும். அது நீங்கள் மனப்பாடம் பண்ண பாடலாம் உங்களுக்கு எல்லாமே மைண்ட்லேயே இருக்கும், அதை எழுதிக்கிங்கப்பா. நல்லா 6 மார்க் இதில் வரும். நல்லா சூப்பராக அழகாக கொஷின் பேப்பர் போட்டு எழுதிக்கிங்க. இது முடித்ததுக்கப்புறம் பகுதி 5 ஏதேனும் 1னுக்கு மட்டும் விடையளிக்கும், ஓகேங்களா. அதாவது 32வது கொஷினை பார்த்துக்கோங்க. 33வது அதாவது 6 மார்க் கொஷினு, ஒன்று தான் எழுதணும். 31வதுனால் இல்லை 32வதுனா 33வதுனா உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அந்த கொஷினை நல்லா ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் எழுதிங்கன்னா நல்லா மார்க் போட்டுருவாங்க உங்களுக்கு, ஓகேங்களா. அதை ஏற்ற மாதிரி எழுதிக்கோங்கப்பா. இது முடித்ததுக்கப்புறம் பகுதி 6, ஓகேங்களா. ஏதேனும் 1னுக்கு மட்டும் விடையளிக்கவும். அதே மாதிரி தான், இதுவும் 6 மார்க்கு. 34வது 35வது உங்களுக்கு எது தெரியுமோ அதை எழுதுங்க. கட்டுரை மாதிரி எழுதுறது எழுதுங்க, பேராகிராஃபு பக்கம் பக்கமாக கூட எழுதுங்க. ஒரு 2 பக்கம் 2.5 பக்கம்லாம் முத்து முத்தாக அழகாக கையெழுத்து நல்லா எழுந்துச்சுன்னா நல்லாவே மார்க் போடுவாங்கப்பா, ஓகேங்களா. நல்லா வந்து எழுதுங்க. அண்டு மேலும் ஒன்று சொல்கிறேன், இதை மட்டுமே படிச்சுட்டு போகாதீங்க. இது ஜஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர், ஓகேங்களா. இது மாடல் கொஷின் பேப்பர், இதையும் படிச்சுட்டு போங்க. உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்கிறதையும் வந்து படிச்சுட்டு போங்க, ஓகேங்களா. அண்ட் மேலும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஆன்சர்லாம் வந்து தேடிட்டுருப்பாங்க, எப்படி படிக்கணும் எதை படிக்கணும். இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து இதை படித்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரெடியாவாங்க. ஸோ இதையும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அங்கேயும் PDF கைடு மெட்டீரியல் ஏ டு செட் கொடுத்துட்டு வரும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ தான் நம்ம போடுற கொஷின் பேப்பர் இம்பார்டேஷன் அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆளில் கொடுத்துக்கோப்பா, ஓகேவா. ஓகே சில குட்டிஸ், பபாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.